பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் என்ன பேசுகிறது? இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே தேவனா, அல்லது யெகோவா சாட்சிகள் சொல்லுவது போல அவர் வெறும் ஒரு சக்தியா? நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை சில சபையார் சக்தி என்று போதிக்கிறார்கள். அவர் உண்மையிலே சக்தியா அல்லது தேவனா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது சக்திக்கும் தேவனுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு கரண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு மின்சாரம். இந்த மின்சாரத்திற்கு பவர் இருக்கு, அதாவது சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மின்சாரத்துக்கு பர்சனாலிட்டி கிடையாது, ஆழ்த்துவம் அல்லது ஆழ்த்தன்மை கிடையாது. இந்த மின்சாரத்துக்கு தன் மீது கையை வைக்கக்கூடியது குழந்தையான்னு தெரியாது, பெரியவங்களான்னு தெரியாது. அது ஒரு எல்லாத்தையும் கொண்டு போடும். அதே சமயத்தில் இந்த மின்சாரத்தை நாம் சரியாக பயன்படுத்தணும். அதை முறைப்படி நாம் சரியாக பயன்படுத்திட்டோன்னு சொன்னால் அது நல்ல வெளிச்சத்தை நமக்கு தரலாம். இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் மின்சாரம் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை நீங்களும் நானும் பயன்படுத்திக்கணும், சரி விகிதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்குன்னு எந்த ஒரு ஆழ்தன்மை, அது சிந்திக்காது, செயல்படாது. இதை தான் சக்தி என்று நாம் சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை யெகோவா சாட்சிகள், வேத மாணாக்கர்கள், இன்னும் சில சபை பிரிவினர்கள் ஒரு சக்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை போன்றவர்கள் இன்னும் சிலர், நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அவர் வெறும் சக்தி அல்ல, அவர் தேவன் என்று சொல்லுகிறோம். அவருக்கு ஆழ்தன்மை இருக்கிறது, அவரால் சிந்திக்க முடியும், அவரால் செயல்பட முடியும், அவர் வெறும் சக்தி மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறோம். சரி, யெகோவா சாட்சிகள் ஏன் அவரை சக்தின்னு சொல்கிறாங்க? சும்மா சொல்லிடுவாங்களா? நம்ம எல்லாரையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவங்களும் வேதாகமத்தில் சில வேத வசனங்களை வாசித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சக்தின்னு சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் சக்தின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அதுக்கு பல காரணங்களை அவங்க வைக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தமிழ் வேதாகமத்தில் நீங்கள் மொழிபெயர்த்திருக்கக்கூடியதான ஆவியானவர், அவர் ஒரு வர் என்று அந்த ஆவியானவருக்கு ஒரு ஆழ்தன்மையை சேர்த்துக்கிட்டீங்க. ஹீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, அவர் அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டீங்க, கிடையவே கிடையாது. நியூமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு நியூட்டர்ஜெண்டர், அதுக்கு வந்து ஆண்பாலோ பெண்பாலோ கிடையவே கிடையாது. அது ஒரு அக்ரிணையை குறிக்கக்கூடியதான ஒரு கிரேக்க சொல். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? தவறாக அவர்னு ஆவியானவர்னு மொழிபெயர்த்துக்கிட்டீங்க. ஆவின்னு தான் மொழிபெயர்க்கணும். அங்கேயே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கரெக்டாக சுட்டி காமிக்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறீங்க? கரெக்டாக சுட்டி காமிச்சிட்டாங்களா? ஆமாம், கரெக்டாக தான் சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நியூமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆவியானவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, அல்லது ஆவிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க சொல்லுகிற பிரகாரம் ஆவி, அதுக்கு எந்த ஒரு ஆண்பாலோ பெண்பாலோ கிடையாட்டி, அது சக்தி தானே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அப்படியானால் சாத்தான் அல்லது விழுந்து போன தேவ தூதர்கள், அவர்களுக்கு ஆழ்த்துவம் இருக்கிறதா, ஆழ்த்தன்மை இருக்கிறதா, பர்சனாலிட்டி இருக்குதா, அவங்களால சிந்திக்க முடியுமா, செயல்பட முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் வெறும் சக்தி, ஏன்னா நியூமாங்கிற வார்த்தை நியூட்ரல் ஜென்ரலில் எழுதி இருக்குப்பா, ரைட், ஓகே. அப்போ அசுத்த ஆவிகளுக்கு அதுவும் வெறும் சக்தி தானா? அப்போ அசுத்த ஆவிகள் எந்த விதத்திலும் உணர்ச்சியற்றவைகளா, சிந்திக்க முடியாதவைகளா, வெறும் சக்திகளா அப்படின்னு கேட்டால், ஏன் இல்லை இல்லைங்கிறாங்க. அசுத்த ஆவிகள்லாம் தேவ தூதர்கள் தான், சாத்தானே ஒரு தேவ தூதன் தானே. ஆனால் அசுத்த ஆவிகளுக்கும் நியூமாங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆச்சரியமா இல்லை? அப்போ வெறும் ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஆழ்தன்மை இல்லாதவர்னு நிரூபிக்கலாமா? கூடவே கூடாது. ஒரு குழந்தைய நியூட்ரிஜென்ரலை தான் நம்ம அழைப்போம், அது என்று சொல்லுவோம். குழந்தையன்னு சொல்லுவோம், அதுன்னு சொல்லுவோம். அப்போ அதுங்கிறதற்காக அது ஒரு அக்ரிணை பொருள் ஆயிருமா? அது என்பதற்காக அது ஒரு ஆடு மாடு ஆயிருமா? கிடையவே கிடையாது. அப்போ வெறும் ஒரு சொல்லை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இது போன்ற இன்னும் பல கேள்விகளையும் அவர்கள் நமக்கு முன் வைக்கிறார்கள். அதை எல்லாமே நாளைக்கு கேள்விகளும் உண்மைகளும் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் தேவனா? ஆவியானவருக்கு பர்சனாலிட்டி, ஆழ்தன்மை இருக்கிறதா? அடுத்து, போன வாரமே நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி விட்ட விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் எப்படி நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க முடியும்? ஒரு மனுஷனுடைய பாவத்தை இன்னொருத்தர் சுமந்து தீர்ப்பது நியாயமாகுமா? இன்னும் பல கேள்விகளுக்கு நாளைய தினத்தில் நாங்கள் விடையளிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு கேள்விகளும்
உண்மைகளும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். இதில் ஒரு கூடுதலாக ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கேள்விகளை அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆடியோ மெசேஜாக அனுப்பலாம் அல்லது டைப் பண்ணி அனுப்பலாம். உடனுக்குடன் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அந்த இடத்துல நிச்சயமாக அது கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். அதனால் அந்த நம்பர், வாட்ஸ்அப்புக்கான நம்பர் இப்போ உங்களுக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள். இந்த நம்பரில் நீங்கள் நாளைய தினத்தில் நீங்கள் நாங்கள் என்ன தியானிக்கிறோமோ அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான, அவருடைய அதாவது அவர் தேவனா இல்லையா என்பதை குறித்ததான சந்தேகங்களுக்கு சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நாளைய தினத்தில் நாம் சந்திப்போம், கேள்விகளும் உண்மைகளும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.